விழுப்புரம் மாவட்டத்தின் தலைநகரம் விழுப்புரம். ஒருங்கிணைந்த தென்னற்காடு மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் தனி மாவட்டமாக 30/9/1993 உதயமானது. விழுப்புரம் ரயில் நிலையத்தின் வழியாக தென் தமிழகம் செல்லும் அனைத்து ரயில்களும் விழுப்புரம் வழியாகத்தான் செல்கின்றன. தென்பெண்ணை ஆறால் விவசாய சிறப்பு பெற்றது விழுப்புரம் தொகுதி. இங்கு நெல் விவசாயமும் ஆலைக்கரும்பு பொங்கல் கரும்பு விவசாயமும் முக்கிய தொழிலாக உள்ளது. சிறிய நகை உற்பத்தி தொழில் செய்வது கோவைக்கு அடுத்து சிறந்து விளங்குவது விழுப்புரம் தொகுதியில்தான். விழுப்புரம் தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 260,970, ஆண்கள் 127,445, பெண்கள் 133,463, மூன்றாம் பாலினம் 62. விழுப்புரம் தொகுதி பல சமய கோயில்கள் அடங்கிய ஆன்மீக தலமாக விளங்குகிறது. இங்கு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆதிவாளீஸ்வரர் கோயில், கைலாசநாதர் கோயில், வைகுந்தவாச பெருமாள் கோயில் உள்ளது. 2016 ஆண்டு தேர்தலில் மொத்தமுள்ள 246,268 வாக்குகளில் 188,964 பதிவாயின. சி வி சண்முகம் அதிமுக 69,421, எஸ் அமீர் அப்பாஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 47,130, பழனிவேல் பாமக 36,456, 22,291 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவைச் சேர்ந்த சி வி சண்முகம் வெற்றி பெற்று ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக உள்ளார். தொகுதி பிரச்சினைகள். தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள். விழுப்புரத்தைச் சுற்றி 3 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கும் விழுப்புரம் நகரைச் சுற்றி ரிங் ரோடு அமைக்க வேண்டும் என்பது 15 ஆண்டு கால கோரிக்கையாக உள்ளது. விழுப்புரம் தொகுதியில் சிறப்பு நகை தொழிற்பேட்டை அமைத்துத் தர வேண்டும் என்பது பொற்கொள்ளர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போது வைக்கும் கோரிக்கையாக உள்ளது. எனவே வெற்றி பெறும் கட்சி பொற்கொள்ளர்களுக்கான சிறப்பு தொழிற்பேட்டை அமைத்துத் தர வேண்டும். வரலாற்று சிறப்புமிக்க அரிய பழமை வாய்ந்த பொருள்களை பாதுகாக்கும் வகையில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும். இங்கே விழுப்புரத்தில் இன்றைய தேதிக்கு உயர்கல்வி, எல்லா வகையான உயர்கல்வியை பெறுவதற்கான எல்லா நிறுவனங்களும் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை வாய்ப்புன்றது தான் சைஃபரில் இருக்குது. பெரிய அளவில் வேலை வாய்ப்பை தருகிற இண்டஸ்ட்ரியே இதுவரைக்கும் கிடையாது. ஒன்று கூட பெரிய அளவில் வேலை வாய்ப்பை உருவாக்குற இண்டஸ்ட்ரி உருவாக்கப்படலை. இங்கே இத்தனை ஆண்டு காலம், 25-26 ஆண்டு காலம் ஆகி மாவட்டம் பிரித்தோம், இதுவரை தொழில்பேட்டை அமைக்கப்படலை. தொழில் வாய்ப்புக்கான வாய்ப்பு மிக மிக அரிதிலும் அரிதாக இருக்குது. பெரும்பாலும் இங்கே படிக்கிற பிள்ளைங்க பெங்களூருக்கோ சென்னைக்கோ வேலை வாய்ப்பு தேடி போகிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. படித்து விட்டு வேலை வாய்ப்பு பெறுகிறவங்க வெளியேறதுனால விழுப்புரம் இன்றைய தேதிக்கும் உள்ளூர் வேலை வாய்ப்புன்றது மிக அரிதாக இருக்கிற ஊராக இருக்குது. இப்போ தொழில் வாய்ப்பை உருவாக்குகிற விஷயங்களில் எதிர்வரும் சட்டமன்றத்தில் இடம்பெற வருகிற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து நிறைய இப்போ மழை பெஞ்சால் கூட சில ஏரிகள் மழை பெஞ்ச தண்ணி தான் வந்து நின்று இருக்குது. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏரியோட கால்வாய், வர கால்வாய், ஆற்றுலேருந்து வர கால்வாய் எல்லாம் சரி பண்ணால் இன்னும் முழுமையாக வந்து நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தை இன்னும் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டமாக வந்து உருவாக்க முடியும். அதிகமான மழையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாள சக்கரை வந்து கண்டிப்பாக வேலை செய்யாது. கண்டிப்பாக அந்த பாதாள சக்கரை வரவங்க பாதாள சக்கரையும் வந்து கண்டிப்பாக சரி பண்ணால் தான் நிரந்தரமான நகரத்துக்கான ஒரு தீர்வாக இருக்கணும். ஏற்கனவே வியாபாரிகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட்டும் இங்கே இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்டும், அதுக்கும் வந்து தனியான ஒரு இடம் வேணும்னு கேட்டுக்கிறோம். அரசு பள்ளிக்கூடத்தில் அடிப்படை சுகாதாரம் கழிப்பிடங்களை வந்து சரியாக வந்து பராமரித்து சரி பண்ணணும். வழின்ற ஒரு பாதையை வந்து ஏற்கனவே அமல்படுத்துனாங்க, ஆனால் இப்போ அது சரியான முறையில் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இப்போ வர ஆட்சியர்கள் அதிகாரிகள் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். மாற்றுப்பாதை அமைச்சு இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத மாவட்டமாக விழுப்புரம் நகரத்தை மாற்றணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை 100 ஆண்டாகி பொன்விழா கொண்டாடுற நகராட்சி விழுப்புரம் நகராட்சி, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியாக மாறல. விரைவில் வரும் ஆட்சியர்கள் இதை வந்து மாநகராட்சியாக விழுப்புரம் மாவட்டம் மாற்றணுன்ற மாதிரி கோரிக்கையும் முன்வைக்கிறோம். இன்னொரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நகரத்துக்குள்ள மின்கம்பிகள் பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலைமையில் இருக்குது. சில நேரத்தில் குரங்குகள் கடித்து, சில நேரத்தில் குரங்குகள் பலியாகுது, சில நேரத்தில் வயர் வந்து அறுத்து விழுந்து மனிதர்கள் யாராவது கால் மிதிச்சு இறக்கும் நிலையும் இருக்குது. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா மின்கம்பிங்களை பூமிக்கு அடியில் பள்ளம் தோண்டி பைப் உதச்சி அதை கொண்டு அந்த நடைமுறையை கொண்டு வரணுன்ற மாதிரி தாழ்மையான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். 2021 தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அமைச்சர் சி வி சண்முகம், திமுக சார்பில் லட்சுமணன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் செல்வம் உள்ளிட்ட 25 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிமுக சார்பில் அமைச்சர் சண்முகம் போட்டியிடுவதால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி கடுமையாக உள்ளது. இந்த தொகுதியில் நாங்கள் பிரச்சாரம் போகிறப்ப பல இடங்களில் வந்து அடிப்படை வசதிகளே கிடையாது. இன்னும் விழுப்புரத்தை மெயின் எக்ஸ்டென்ஷன் டவுன் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட்ஸே கிடையாது. கிராமப்புறத்துலேயும் அதே மாதிரி எங்குமே விளக்கு வசதி, எந்த சாலை வசதி, குடிநீர் வசதி, பஸ் வசதி இல்லை. இதுதான் மெயினாக எல்லா ஊர்லேயும்
கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பஸ் வசதி கூட இல்லாத கிராமங்கள் கூட விழுப்புரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் முதல்ல இந்த அடிப்படை வசதிகள்லாம் முதல்ல பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். அதே போல் இந்த தொகுதியை வந்து கார்பரேஷன் ஆக்குவதற்கு தளபதி அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த பகுதியில் தொழிற்பேட்டைகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கிட வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் செயல்படுவோம். அமைச்சருக்கு இணையாக திமுகவினரும் விழுப்புரம் தொகுதியை கைப்பற்ற கடுமையாக உழைத்து வருகின்றனர். பல்வேறு கூட்டணி கட்சித் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதால் விழுப்புரம் தொகுதி தேர்தல் களத்தில் சூடுபிடித்துள்ளது. வெற்றி பெறப்போவது திமுகவா அதிமுகவா என்ற நிலையில் யார் வெற்றி பெற்றாலும் குறைந்த ஓட்டு வித்தியாசத்திலேயே வெற்றி பெறுவார் என்பது நிச்சயம்.